யோசுவாட்ட சொல்றாரு, இந்த வார்த்தைகள் உன் நாவிலே இருப்பதாக, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இது ரெண்டுக்கு என்ன தொடர்புனா, என்ன சொல்ல வராரு, வார்த்தை எவன் வாயில இருக்குதோ அவன் கூட நான் இருப்பேன். சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் மேலே பயங்கர ஈர்ப்பு இருந்தாலும் அதை அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில் எனக்கு என்றைக்குமே விருப்பம் இருந்தது கிடையாது. ஏனென்றால் பாடி காட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் ஏன் மெயின் கேரக்டர் ஆகிறீங்க? ஒன்று சொல்கிறேங்க, இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, வார்த்தையை மட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருங்களேன். எந்த வருஷத்துலையும் நடக்காத அற்புதங்கள் இந்த வருஷம் நடக்கும். ஆமே, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஸோ அதாவது காய்ச்சல் வந்தால் உடம்பு சுடும், இது வந்து கான்சிக்வன்சஸ், ரியாக்ஷன். அப்படி வார்த்தை வந்துருச்சுன்னா அற்புதம் நடக்கும், அவ்வளோதான், அற்புதம் நடக்கும். இது ஸ்பான்டேனியஸாக நடக்கிற சம்பவங்கள். இனி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் சபைக்குள்ளும் நடக்கப்போகிற அற்புதங்களை யாராலும் தடுக்க முடியாது. அது மிக சாதாரணமாக நடக்கக்கூடியதாக அமையும். இது வந்து நான் சொல்லும்போது நீங்கள் எந்த அளவு அதை உள்வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு விசுவாச அறிக்கையாக அதை பேசலை, நான் ஆவியில் பார்த்து உணர்ந்து நான் அதை நடக்க போகிறத இப்போ நான் பார்க்குறேன், கண்ணில் பார்க்குறேன், பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். வந்து இனி நடக்கப்போகிறவர்கள் மாம்சமானவர்கள் வெளியரங்கமாகும். இதுவரைக்கும் இந்த உலக அதை பார்க்கல சார், ஆனால் இனிமேல் இந்த உலக அதை பார்க்க போகிறது. இனி இந்த உலகம் அதை பார்க்கும், பார்க்கும். உலக சரித்திரத்தில் நடக்காத அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். ஒரு சீசனுக்கு மேலே அவையில் என்ன மட்டும் போகும். 1900 அசுசா ரிவைவலில் வந்து அந்நிய பாஷை பேசுறதுனா பெரிய விஷயம். ஆவியானவர் இறங்கி கீழதை மேலே தாக்கி அதுக்கப்புறம் ரா பா கா பா 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 பான்னு பேசுகிறாங்க. அப்போ சொன்னதெல்லாம் அப்போஸ்தல் 1:2, அப்போஸ்தல் 1:2, மறுபடியும் படியுங்கள் என்பது இன்ஸ்ட்ரக்ஷன். மக்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். அந்நிய பாஷை என்பது அவர்கள் காத்திருந்து அப்படியே ஆவியானவர் இறங்கும் போது பேசுவாங்க, ராஷா பா 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 பா. நம்ம கூட பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பூசில், அபிஷேகம் பண்ணப்பட்ட பூசில் ஆவியானவர் இறங்கின பிறகு தான் கப்பா கக்க 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 கக்கணும். இப்போ எப்படி பேசுகிறீங்க? ஆ, கார் ஓட்டும் போதோ ஒரு ராபாலா ஷாம்பு ராபா லெஃப்டில் போப்பா ரீமா நா ஷாக்கா ராபாலா. என்ன சார், அன்னைக்கு பெருசாக இருந்தது, இன்னைக்கு சாதாரணமாகி போச்சு. அப்படித்தான், இன்னைக்கு அற்புதம்ன்றது பெருசாக இருக்கு, நாளைக்கு சாதாரணமாயிரும். பாலாசிர் லாரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாராம் மீன் குழம்பு சாப்பாடு, அவர் ரொம்ப பிடிக்குமா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தடையை மீறி ஒரு அம்மா உள்ளே வருதான், வேகமாக உள்ளே தள்ளி விட்டு வந்துருச்சு. அந்த அம்மா வந்து இவர் சாப்பிட்டு என்னம்மா நம்ம முழங்கால போட்டு, ஐயா 5 வருஷமாக நான் அந்நிய பாஷைக்காக ஜெபிக்கிறேன், எங்கேயுமே எனக்கு அபிஷேகம் இல்லையா, கிடைக்கல. ஐயா இன்னைக்கு எப்படி உங்கள் கூட்டத்தில் தான் கிடைக்குன்னு நினச்சேன், கிடைக்கலையா. நல்லதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் மீன் குழம்பு சாப்பாடு, கையை கூட கழுவுலையாங்க, அந்த எச்சி கையோட அப்படியே தலையில் வச்சு ரிசீவ்னார். அரே பாபா பாபா ஐயா, It is not in doing but in being. அவரோடு இணைக்கப்பட்ட வார்த்தையோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, வானவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. வார்த்தை தான் அவரு, வார்த்தை இருந்துச்சுன்னா அதான் யோசுவாட்ட சொல்றாரு, இந்த வார்த்தைகள் உன் நாவிலே இருப்பதாக, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இது ரெண்டுக்கு என்ன தொடர்புனா, என்ன சொல்ல வராரு, வார்த்தை எவன் வாயில இருக்குதோ அவன் கூட நான் இருப்பேன், அவன் எங்க போனாலும் நான் இருப்பேன். சோ நீங்கள் வார்த்தையை கொண்டு போகிறீர்கள் என்றால் சாட்சாத் தேவனையே கூட கொண்டு போறீங்க. நீ கார்ல போகும்போது வார்த்தை பேசிட்டு போறீங்கன்னா உங்க பக்கத்துல அவர் இருக்கார் சார், உங்க பக்கத்துல அவர் இருக்கார் சார். நீ போகுமிடம் எல்லாம் நான் கூட இருப்பேன், ஆனா இந்த வார்த்தை மட்டும் இருதயத்தை விட்டு வாயை விட்டு புரியாத இருக்கட்டும். ஓ, அதான் சொல்றாரு தாவீது, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறேன். வேற லெவலில் வாழ்ந்துருக்கிறாய் என் அன்புக்குரியவர்களே.
இந்த வார்த்தையோடு இந்த ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் தேவனுடைய வாய்ஸ் இதோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் வேறு மனிதனாய் மாறுகிறீர்கள். அதான் வந்து வேர்ட் ஆஃப் காடை பெல்டன் பைபிள் சொல்லுது, வாய்ஸ் ஆஃப் காடை பட்டயம்னு பைபிள் சொல்லுது. இந்த பட்டயத்தை எங்கே தான் சொருகி வச்சுருப்பாங்க தெரியுமா? இந்த பெல்ட்டில் சேர்ந்து இருக்கிற அந்த இதெல்லாம் சொருகியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்ல வராரு? சங்கீதம் 91 பெல்ட்டு, அதுலேருந்து வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு ஒரு வார்த்தை இறுதியத்தை ஹிட் பண்ணது பாருங்கள், அதுதான் வந்து என்னது வாள். அப்போ பெல்ட்டிலேருந்து ஆவியானவர் என்ன செய்வார்? ஒரு வாளை உருவார் பாருங்க, உருவி உங்கள் கையில் கொடுப்பார், வச்சுக்காமேன்னு. அந்த வாள் உங்கள் கைக்கு வரணும். வந்துருச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாது. ஆமாம், அயன் மேன் மாதிரி. ஆமாம், அப்போ ஹீமேனு. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அப்படி அது கீக்கோலானது தான் அந்த வேர்ட் ஆஃப் காடு, அந்த வாய்ஸ் ஆஃப் காடு. அதை பிட்டிங்க சார், அது அவ்வளவு மேன்மையானது.